செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதை விட ஒரு ஸ்வீட்டான இனிப்பான செய்தி உலகத்திலே கிடையாது. அதனால டயட் உடஞ்சாலும் பரவாயில்ல, உடம்பு வெயிட் போட்டாலும் பரவாயில்ல, சுகரே வந்தாலும் பரவாயில்ல, அரைக்கிலோ லட்டு சாப்பிடுறோம், லட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா? முதல்ல ஸ்வீட் எடுங்க. உங்க பிறந்தநாள் கூட இப்படி தந்தது ஸ்வீட்டோட கொண்டாடுன்னு எது கொண்டாடுறீங்க? இந்த ஸ்வீட்டோட உங்க சந்தோஷம் முடிஞ்சிச்சு, வரமாட்டாரு அடுத்த பொங்கல் தான். இதுல மிக முக்கியமான செய்தி என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு இந்த காலகட்டத்துல, இந்த யுகத்துல, இந்த யுத்த காண்டத்துல, இந்த பிறவில அவருக்கு வெயில் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க. செந்தில் பாலாஜிக்கு வெயில் கிடைக்கணும்னா அவர் தம்பி அசோக் குமார் ஒன்னு அப்ரூவரா மாறணும், இல்ல அவர் கைதாகணும். அசோக்க அமலாக்கத்துறை பிடிக்காத வரை செந்தில் பாலாஜி வெளியே வரப்போறது இல்லை. ஐட்டம் நம்பர் 24, ஸ்ரீ ராகுல் காந்தி ஜி. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மந்தவெளியில் பிஷப் கார்டனில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு வாரமா ஜிம்முக்கு போயிட்டு இருந்தாலும் நம்ம டயட்டிஷியன் சொன்னாரு, நீங்க ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா சாப்பிடாதீங்க, ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி வேஸ்ட், ஏன்னா டயட்டும் உடஞ்சிரும், உடம்பும் வெயிட் போட்டுரும், இன்னொன்று சுகர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனாலும் இன்றைக்கி நான் 1/2 கிலோ லட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்குறீங்களா? அசோக் குமார் வீட்டுக்கு ரைடு, செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் மனு 15வது முறையாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை விட ஒரு ஸ்வீட்டான இனிப்பான செய்தி உலகத்திலே கிடையாது. அதனால் டயட் உடஞ்சாலும் பரவாயில்ல, உடம்பு வெயிட் போட்டாலும் பரவாயில்ல, சுகரே வந்தாலும் பரவாயில்ல, 1/2 கிலோ லட்டு சாப்பிட்றோம், லட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா? முதல்ல ஸ்வீட் எடுங்க. ஸ்வீட் எடு கொண்டாடா. என்ன இதுவா? உங்க பிறந்தநாள் கூட இப்படி தந்தது. ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எது கொண்டாடுறீங்க? இந்த ஸ்வீட்டோட உங்க சந்தோஷம் முடிஞ்சிச்சு, வரமாட்டாரு அடுத்த பொங்கல் தான். அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிருக்கீங்களா? கரூர் கேங் இன்று கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறார்கள், என்ன லாஜிக்ன்றது எனக்கு தெரியல. இன்றைக்கு அதிகாலையில் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாருடைய வீட்டிற்கு வருமானத்துறை ரெய்டு வந்திருக்காங்க. ரெய்டு வரும்போதே நில அளவையாளர்கள், பொறியாளர்கள் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவருடைய வீட்டில் வருமானத்துறை முழுமையான சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்னும் சோதனை முடியலை. சோதனை மேல் சோதனை போடுமடா சாமி. மாமா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டுக்கு போய், அப்புறம் அசோக் குமார் வீட்டில் ரெய்டுக்கு போய், செந்தில் பாலாஜி உறவினர்கள், நண்பர்கள், குங்குமசுமணி எல்லார் வீட்டுக்கு ரெய்டு போய் அலசு அலசுனு அலசி செந்தில் பாலாஜியை கிழிச்சு டார்டாரால் கொண்டு புரள் ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. ஒரே ஒரு புலலி ஜெயிலுக்கு செந்தில் பாலாஜி போய் கிட்டத்தட்ட 178 நாள் ஆகுது. கைது செய்யப்பட்டு வரைக்கும் 212 நாள் ஆச்சு. இந்த பக்கம் திமுக இளைஞரணி மாநாடு போடவா, உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து முதலமைச்சர் ஆக்கவா, இல்ல துணை முதலமைச்சர் ஆக்கவான்னு சொல்லி உல்லாசமா உட்கார்ந்துருக்காங்க. யார் முதல்ல பண்றதுன்னு பேசாம சீட்டு குளிக்க போட்டு பாருங்களேன். குட் ஐடியா. அவர் சொல்ற மாதிரியே குளிக்கணுமா? யோ, என்ன குளிக்கலாம் குளிக்கலான்னு எனக்கு மவுத்தரிச்சலா இருக்கு. சிரிப்பா வந்துடா.
நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சரி போடா அங்கே எந்திரிச்சு அடிக்கு போறேன் அப்பு சாப்புன்னு. லண்டனுக்கு வேற நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து சிகிச்சை விஷயமா போறாராம், புரிஞ்சுதா உங்களுக்கு? சிகிச்சை விஷயமா போறாப்ல. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. எம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? சீக்கிரம். இந்த பக்கம் இங்க கூத்தடிச்சு கும்மி அடிச்சுட்டு இருக்க இந்த வேலையில செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு, அதாவது அவருடைய காவல் நீட்டிப்பு 15வது முறையாக வெற்றிகரமாக தள்ளி போயிருக்கிறது. தள்ளி போகாதே, தள்ளி போக சொல்லாதே. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ, மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனசுனாவே இருக்க மாட்டேன். இந்த பக்கம் அப்படின்னா செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் வீட்டில் வருமானத்துறை மீண்டும் ரெய்டுக்கு போயிருக்காங்க. முறையாக வருமான வரித்துறை அந்த பங்களா வீட்டை முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தி வர்றாங்க. இதுல மிக முக்கியமான செய்தி என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு இந்த காலகட்டத்தில், இந்த யுகத்தில், இந்த யுத்த காண்டத்தில், இந்த பிறவியில அவருக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஏன்னா அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அமலாக்கத்துறை எப்பவுமே பெயில் கொடுக்க மாட்டாங்க. வழக்கு, குற்றப்பத்திரிக்கை, விசாரணை, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், முடியல தலைவர, முடியல தலைவர. அப்போ செந்தில் பாலாஜிக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ இல்ல திமுக ஆட்சி முடிகிறதுக்குள்ளேயோ அவருக்கு பிணை கிடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இல்ல. ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்னுட்டாங்க, கடல்லே இல்லையா நக்கு செத்தப்பையில முஞ்சி மோரையும் வரும், முஞ்சி மோரையும். செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்கணும்னா அவர் தம்பி அசோக் குமார் ஒன்னு அப்ரூவரா மாறணும், இல்ல அவர் கைதாகணும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 212 நாள் ஆயிடுச்சு. ஆமா, அசோக் குமார் எங்க இருக்காருன்னு தெரியல. கிறிஸ்மஸ் இல்லாம பொங்கல் கூட இல்லாம அண்ணன் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணனுடைய உடல் எடை குறைஞ்சிருச்சு, முடி கொட்டு போயிருச்சு, முகம் மெலிஞ்சிருச்சு. சாவு சாவம்ல செத்த போயில, நீ நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி, நீ சாவம்ல செத்த போயில. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. பற்கள் எல்லாம் நடுங்கிருச்சு, அது இல்லாம நெஞ்சு கிழிஞ்சு போச்சு, கால் ஓஞ்சு போச்சு, கையை தேஞ்சு போச்சு. நாம உள்ள போனாதான் அண்ணன் வெளிவர முடியும். குறைந்தபட்ச பாசம் கூட இல்லாத தம்பியாக அசோக் குமார் இருக்காரா? குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, அசோக அமலாக்கத்துறை பிடிக்காத வரை செந்தில் பாலாஜி வெளியே வரப்போறது இல்ல. மண்டையில மட்டும் உள்ள போயிருவேன்.